அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பம் இருந்து மாதம் மாதம் இருபத்தி ஏழு பேர் குவைத்தில் பலியாகி வருகிறார்கள் அதாவது கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் மரணித்துள்ளார்கள் அதிர்ச்சியான புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து இன்னமும் சிவிலடி இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஃபைன் போட போறதா பேசி தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அடுத்து கோயிலில் தற்போது குறைந்து வரும் இன்டர்நெட் வேகம் அடுத்து கோயில் போலீசிடம் சிக்கிய தொண்ணூத்தெட்டு வெளிநாட்டவர்கள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க பாப்போம் கோய்தில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எட்டு விபத்துகள் நடப்பதாக சமீபத்திய த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அது கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் நூத்தி பேர் கோய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் வாகன விபத்துகளால் பலியாகி உள்ளார்கள் அதாவது மாதத்திற்கு இருபத்தி ஏழு பேர் வரை மரணித்துள்ளார்கள் இப்படி மரணங்கள் நிகழ்வதற்கு முக்கிய காரணத்தையும் த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் ஆப் குயத் வெளியிட்டுள்ளது முதன்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல் போனை வாகனம் ஓட்டும் போது பயன்படுத்துவதுதான் இரண்டாவது காரணம் போதை பழக்கம் சில பேர் போதை மருந்துக்கு அடிமையாகி வாகனம் இயக்குவதால் ரெட் லைட் சிக்னலை மதிப்பதில்லை ஸ்பீட் கேமராவை மதிப்பதில்லை தாறுமாறாக வாகனம் இயக்கி அவங்களும் சாவறாங்க எதிர வரும் அப்பாவையும் மரணிக்கிறான் இந்த ஆண்டில் மட்டும் அதாவது ஐந்து மாதங்களில் மட்டும் கோய்த்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் வாகன விபத்துகள் பதிவாகி உள்ளதாக போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது அதுவும் இந்த வார இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா வாகன விபத்துகள் அதிகம் பதிவாவதாகவும் த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அரபிங்க சில பேர் போதை மருந்தை எடுத்து வாகனத்தை ஓட்டுறானுங்க நம்பாளுங்க சில பேர் சாராயம் குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டுறாங்க போதை பழக்கமும் வாகனம் ஓட்டும் போது ஃபோனை நோன்ற பழக்கமும் ஒழிந்தால் மட்டும்தான் வாகன விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் இந்த வாகன விபத்துகள் ஏற்படுவது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் இப்போது சிவில் ஐடி கார்டுகள் விநியோகம் செய்வதில் மும்முரம் காட்டி வருகிறது ஒரு நாளைக்கு சுமார் பதிமூணாயிரம் ஐடி கார்டுகள் வரை தற்போது டெலிவரி செய்து வருகிறது அடுத்து வரும் நாட்களில் பதிமூணாயிரம் ஐடி கார்டுகள் என்பது இருபதாயிரம் ஐடி கார்டுகளாக டெலிவரி செய்ய பேசி இலக்கு நிர்ணயித்துள்ளது ஏன்னா பேசி மிஷினில் இன்னமும் ரெண்டு லட்சம் சிவிலிட்டி கார்டுகள் யாரும் வந்து எடுக்காததால் அப்படியே இருக்கு இந்த ரெண்டு லட்சம் சிவிலடி கார்டுகளை கிளியர் செய்தால் மட்டும்தான் புதிய கார்டுகள் மிஷினில் வைக்க முடியும் யார் யார் சிவிலடி கார்டுகளை வந்து எடுக்கலையோ அவர்களுக்கு விரைவில் அபராதம் விதிக்கப்படும் பேசி தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது கோவிட் மொபைல் அடியின் சேவை அதிகமானதால் சிவிலிட்டி கார்டுகளின் தேவை தற்போது குறைந்து வருவதும் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அடுத்த தகவல் அல்முத்லா ஏரியாவில் த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் சோதனை செய்த போது குடியிருப்பு சட்டத்தை மீறியதாக தொண்ணூத்தெட்டு வெளிநாட்டவர்கள் கொத்தாக சிக்கியுள்ளார்கள் இந்த தொண்ணூத்தெட்டு பேரில் பேர்ல டிபெண்ட் விசாவும் அதாவது ஃபேமிலி விசாவில் கோய்த்துக்கு வந்து இக்கமா முடிஞ்சவங்க இரண்டு பேர் கைதாகி உள்ளார்கள் ஒன்பது பேர் ஹாதி விசா வீட்டு தொழிலாளர்கள் மீதமுள்ள எண்பத்தஞ்சு பேர் ஷூன் விசா அதாவது பதினெட்டாம் நம்பர் விசாவில் உள்ளவர்கள் கோய்த்துக்கு விசா கிடைக்காதா சொல்லி கடனை உடனே வாங்கிட்டு கோய்த்துக்கு வருவது கோய்த்துக்கு வந்து ஒரு கம்பெனியில் கரெக்டா வேலை செய்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது பார்ட் டைம் ஜாபுக்கு ஆசைப்பட்டு மற்ற இடங்களை வேலை செஞ்சு மாட்டி மொத்தமாக கோயித்துடைய வாழ்க்கையை இழக்குறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஷூன் விசாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வரை செலவு செஞ்சு கோயிலுக்கு வராங்க முழுசாக அந்த அஞ்சு லட்சம் இருந்தால் ஊர்லேயே டேக்ஸியோ ஆட்டோவோ இல்லை சின்ன ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலாம் சரிப்பா அஞ்சு லட்சம் கட்டிட்டு கோயித்துக்கு ஷூன் விசாவில் வரீங்களே ஒழுங்காக ஒரு கம்பெனியில் விசா அடிச்சிட்டு வேலை செய்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது விசாவுக்கு செலவு செஞ்சு அஞ்சு லட்சத்தை எப்படியாவது எடுக்கணும்னு கிடைக்கிற பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்ணி கடைசியில் மாட்டிக்கிட்டு மொத்தத்தையும் இழக்குறவங்கள என்னங்க சொல்கிறது அடுத்த தகவல் கோயத்தில் உள்ள சர்வதேச நெட்வொர்க் மற்றும் தகவல் தொடர்பை இணைக்கும் கேபிள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் கோயத்தில் இன்டர்நெட் சேவை சிறிது பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆணையம் தெரிவித்துள்ளது உம்முல் ஹைமான் டிவிடரில் வரும் கேபிள் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கேபிள் கட் உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்போது இதை சரி செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருவதாக அரப் டைம்ஸில் செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் சென்னை டு கோய்த் நெக்ஸ்ட்டு ஒன் வீக்கில் பன்னெண்டாயிரத்தி எழுநூறுபாய்க்கு ஜெசிராய்வெஸ்சில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை நூற்றி நாற்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட்டுக்கிட்ட இருக்கலாம் திருச்சி டு கொய் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் கிட்ட எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி நூற்றி பதினெட்டு கொய்த் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் கிட்ட இருக்கலாம் கொழும்பு டு கோய்த் நூற்றி இருபத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கேட்டுக்கலாம் கோய்த்து டு கொழும்பு எழுபத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் ஃப்ளைட்டுக்கிட்டு இருக்கலாம் திருவனந்தபுரம் டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கோய்த் ஏர்வேஸில் ஃப்ளைட்டுக்கிட்டிருக்கலாம் கோய்துடு திருவனந்தபுரம் எழுபத்தெட்டு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஏர் அரேபியாவில் மட்டும்தாங்க ஃப்ளைட் டிக்கெட்லாம் கம்மியாக இருக்குது மற்ற ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணும்போது அடுத்து வாங்க அல்முதினி ரேட் பார்ப்போம் பார்ப்போம் ரேட் ஒரு கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாயாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது அடுத்து அல்முல்லா ரேட் பார்ப்போம் ஒரு தின இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரூபாயாக உள்ளது அடுத்து வாங்க கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பத்தொன்போது தினார் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் எட்நூறு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்